ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தித்திஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி பண்ண போகிறோம். தக்காளி கிரேவி சட்னி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பூண்டு வந்து நான் ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். 4 தக்காளி, 4 வத்தல் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நம்ம பூண்டையும் வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி வச்சுப்போம். தக்காளியும் வத்தலையும் வந்து தக்காளியை கட் பண்ணி வத்தலையும் அதையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் பூண்டையும் நான் நைஸாக சாப் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டையுமே ஒன்றா போட்டுட்டேன். தக்காளியை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பத்தலையும் தக்காளியும் ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம தக்காளியை போட்டு வதக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இதில் தக்காளி பத்தலையும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். இது வந்து கொஞ்சம் அரை பாதி வதக்கினா போதும், நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து பாதி வதக்கினாலே போதும். அது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் விட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த தக்காளியும் வத்தலையும் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி சட்னிக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பேன் வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் உளுந்து போடுறேன். இதை வந்து உளுந்து வந்து சவக்கணும். உளுந்து சவக்கிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு உளுந்து சவக்கிற மாதிரி வறுத்துட்டு உளுந்து லைட்டாக சவந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் பூண்டையும் இது நல்லா வதக்கிப்போம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். சீக்கிரமே குக் ஆகிடும் போது ரொம்ப லேட் ஆகாது. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தக்காளியும் அத்தனையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டையும் வதக்கியாச்சு, தக்காளி இதை போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுப்போம். இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இது வந்து இப்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்ததும் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொஞ்சம் கொதித்தது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும். லைட்டானால் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி கிரேவி சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இது இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி அவ்வளோதாங்க. தக்காளி கிரேவி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு இட்லிக்கு, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் நல்ல டேஸ்ட் எம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.